ஹாய் டியூட், என் பேர் வந்து ஐசக். உன் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வந்து சமீர். இந்த ரெகுலேஷனோட ரூல்ஸ் எல்லாமே உனக்கு தெரியுமா? எனக்கும் அந்த ரூல்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா தெரியாது. ஸ்டாஃப் சொல்லுவாங்க, கேட்போம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ரெகுலேஷன்ல சில ரூல்ஸ் மாத்திருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வச்ச அரியர் தேர்ட் செமஸ்டர்ல எழுத முடியும். அதாவது ஆட் ஆட், ஈவன் ஈவன், அதுக்கேத்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. மச்சான், இன்னைக்கு ரிசல்ட் தெரியுமாடா? என்னடா சொல்ற, எந்த டைம் வரும்னு தெரியுமா? தெரியடா, நைட்டுக்குள்ள வந்துடும் சொன்னாங்க. மச்சான், ஆல் கிளியர் பண்ணிடா நீ. இல்லடா, எம்மன் போச்சுடா. என்னடா சொல்ற, சரி விடு, ரீவலேஷன் போடு, எல்லாரும் கிளியர் ஆயிடும் சொல்றாங்க. அப்படியாடா, சரி போட்டு பாப்போம். மச்சான், எம்மன் கிளியர் ஆயிடுச்சாடா ரீவலேஷன்ல? இல்லடா, கிளியர் ஆகலடா. சரி விடுடா, அரியர்ல பாத்துக்கலாம். என்ன பண்றதுனே தெரியலடா, ஒரு வருஷம் வேஸ்டா போகுது. விடுடா, ஒரு அரியர் தானே, பாத்துக்கலாம், கிளியர் ஆயிடும். மச்சாண்டே, இந்த செமஸ்டர்ல எப்படியாவது எம்என் படிச்சு கிளியர் பண்ணிடணும்டா. ஆமாடா, நல்லபடியா படிச்சு எப்படியாச்சு கிளியர் பண்ணிடா. மச்சான், எக்ஸாம்லாம் எப்படிடா பண்ண? நல்லா தான் எழுதியிருக்கேன் எல்லா எக்ஸாமும். எம்என் கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருந்தாங்க, அதாவது நல்லா, அதுவும் நல்லா தான் எழுதியிருக்கேன். ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். என்னடா ஐசக், எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆயிட்டியா? இல்லடா, மூணு சப்ஜெக்ட் அரியர் விழுந்துச்சுடா. என்னடா இப்படி சொல்ற, உங்க என்ன ஆச்சு? எனக்கும் ஒரு சப்ஜெக்ட் அரியர் வந்துருச்சுடா. அப்படியா, எனக்கு வேற மூணு சப்ஜெக்ட் விழுந்துருச்சுடா, என்ன பண்றதுனே தெரியலடா. சரி வா, ஈவாலுவேஷன் போடுவோம், இப்ப என்ன பண்றது? சரிடா, போட்டு பார்ப்போம். இந்த வாட்டி ரிசல்ட் ரொம்ப அடி வாங்கியிருக்கடா. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலான்னு சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. என்னடா சொல்கிற, எங்கே எப்போ? எங்கே இல்லைடா, அண்ணா சிட்டி காலேஜ் ஆண்டு தான். நம்ம ரெண்டு பேரும் போகலாமா? சரி ஓகேடா, போவோம். நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணலடா, அதனால அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரூல்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. ஆமாடா, அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். என்னென்னு கிளியராக சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, இப்போ தேர்ட் செம்மில் அரியர் வச்சிட்டேன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இந்த மூணு செம்முக்குள்ளெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடணும். அப்படி கிளியர் பண்ணலன்னா அடுத்த செம்மில் நம்ம வந்து இன்டர்னல் மார்க் போட மாட்டாங்க. 60 மார்க் எடுத்தால் தான் பாஸு. இதுதான் அவங்க மாற்றின ரூல்ஸு. ஓ அப்படியா, சரிடா. அது மட்டும் இல்லைடா, இப்போ ஃபஸ்ட் செம்மில் அரியர் வச்சிட்டேன்னா நம்ம செவன்த் செம் போக முடியாது. என்னடா சொல்கிற, ஃபஸ்ட் செம்மில் அரியர் வச்சா செவன்த் செம் போக முடியாது? அப்போ ஃபோர்த் இயர் போகாமல் திரும்பி ஃபஸ்ட் இயர் தான் படிக்கணுமா? ஆமாடா. ஐயோ, அப்போ எப்படியாச்சும் இந்த செம்மில் கிளியர் பண்ணிடுறா எம்முன்னு. சரிடா, நான் கிளியர் பண்ணிடுறேன். மச்சான், நம்ம இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் பண்ணல, அதனால் கரெக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணுவோன்னு சொன்னாங்க ரீவலேஷனில். அதனால் நம்ம எல்லா சப்ஜெக்டும் போடுவோம், ரீவலேஷன் கிளியர் ஆகுதான் பார்ப்போம்டா. சரி போடுவோம்டா. என்னடா கிளியர் ஆயிடுச்சா? ம், கிளியர் ஆயிருக்குடா. எனக்கு இந்த செம்மில் ஒன்று இருந்ததில் அது கிளியர் ஆயிடுச்சு. உனக்கு மூணு இருந்ததில் அதில் ஒன்று கிளியர் ஆயிடுச்சுடா. ஒன்று தான் கிளியர் ஆயிடுச்சா எனக்கு? சரி விடு, அடுத்த செமஸ்டரில் பார்த்துக்கிறேன். ம், ஓகேடா. மச்சான், இந்த வாட்டியும் ஒரு சப்ஜெக்ட் அரியர் இருந்துச்சுடா. போன வாட்டி இருந்த அந்த ரெண்டு சப்ஜெக்டும் கிளியர் ஆகலடா. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. எனக்கும் இந்த செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுடா. டேய், எம்மன் கிளியர் ஆயிடுச்சுடா உனக்கு? இல்லைடா, சனியை கிளியரே ஆக மாட்டேங்குது. புரா, நெக்ஸ்ட் செமஸ்டரில் பார்த்துப்போம். சரி ஓகேடா, நெக்ஸ்ட் செம்னாச்சு கிளியர் பண்ணுவோம்.
மச்சான் டேய், இந்த செமஸ்டர்ல எக்ஸாம் எப்படி பண்ணேன், அப்புறம் அரியர் சப்ஜெக்ட்ல எப்படி எழுதின, ஏதோ எழுதியிருக்கண்டா பாப்போம். ஆமா நீ எப்படி பண்ண? நான் நல்லா தானே எழுதியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன்டா. அப்படியா? ஓகேடா பாப்போம். மச்சான் ரிசல்ட் என்னடா ஆயிடுச்சு உனக்கு? அதுவா, இந்த செமஸ்டர்ல ஒன்று இருக்குடா, தேர்ட் செமஸ்டர்ல இருந்து ரெண்டு சப்ஜெக்ட் கிளியர் ஆயிடுச்சுடா. உன் ரிசல்ட் என்ன ஆச்சு? போடா, என்னதான் எழுதினாலும் ஒன்றுமே கிளியர் ஆக மாட்டேங்கிறா. அரியரில் ரெண்டுமே கிளியர் ஆகடா. இங்கே கரண்ட்ல வேற ஒன்று வந்துச்சுடா. என்ன பண்ணுறேன்னு புரியல எனக்கு. விட்ரா, ரீவாலேஷன் போடுவான். போடா, ரீவாலேஷன் போட்டு வாழ்க்கை அப்படியே போயிடுமான்னு இருக்கிறான் எனக்கு. மச்சான், நம்ம எழுதுகிற சப்ஜெக்டும் கிளியர் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன தான் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியலடா. என்னடா பண்ணுறது, லைஃப் இப்படியே போகுதுடா, வெறுப்பாக இருக்குடா. உனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ என்ன தேர்ட் செம்ல தான் அரியர் வச்சிருக்க, எப்படியோ ஃபைனல் இயர் போயிடுவேன். நான் ஃபஸ்ட் செம்ல அரியர் வச்சிருக்கேன்டா, ஃபைனல் இயர் கூட போக முடியாதா? என் நிலைமை நினச்சி பார்த்துக்கடா. நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, சே என்ன வாழ்க்கடா இது. ஆமாண்டா, இதுதாங்க ஒவ்வொரு இன்ஜினியரோட லைஃபும். என்ன தான் கஷ்டப்பட்டு படித்து எழுதினாலும் கரெக்ஷன் பண்ணுறவங்க கையில் தாங்க அவங்களோட வாழ்க்கை இருக்கு. அதை ஈஸியாக எடுத்துக்காம ஒழுங்காக கரெக்ஷன் பண்ண நல்லா இருக்குங்க. இதை சொல்லி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி.